முருகப்பெருமானிடம் எப்படி வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப இவனுக்கு துடிச்சிருக்கணும், இவன் ஆற்றல் இருந்தால் அது வார்த்தை வரும். வந்திருக்கிறது யார்? முருகன் தான் வந்திருக்கேன். ஆக உலக நன்மைக்கு, உலக நன்மைக்கு வந்திருக்கேன் நான். என்னை நம்புங்கள், செயல்படுறோம், செயல்பட்டு காட்டி பாரு. ஆகவே நண்பர்களே, நல்ல எதிர்காலம் உள்ளது உங்களுக்கு. அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து முருக சொல்லுங்க, ஓம் சரவண ஜோதியே ரொம்பணுமோ, 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 ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி. முருகா சர்க்குநாதா சாந்த சுரூபா, என் தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரணி தேவாதி தேவா, முருகா ஒரறிவு முதல் ஆறறி உள்ள ஜீவராசிகளுக்கு அடியேன் தொட்டு செய்ய ஆசைப்படுகிறேன். அறிவும் அதுக்குரிய அறிவும் பரிபக்குவமும் உடல் வளமும் மனவளமும் தாய்ம குணமும் தந்து அடியேன் செயல்பட அருட்சி தாயே. நீ பெற்ற பேர் பற்றி அடியேன் பேர் அருட்சி தாயே. நீ வந்து உலக மக்களை காப்பாத்தாயே. உன் ஆட்சிக்கு துடி செய்கிற வாய்ப்பு கொடுத்தாயே. நீயே என் சிந்தை செயல் சொல்லுமாக இருந்து என்னை வழிநடத்தி தாயே. இன்னைக்கு பேசியது நீ தான் தாயே. அவன் தான் பேசியிருக்கான், நான் பேசலை, முருகன் தான் பேசியிருக்கான். அப்போ இவ்வளோ பெரிய வார்த்தை இது. ஆக அன்பர்களே, நீங்கள் எல்லோரும் நீடு வாழ்கிட்டு வாழ்த்துக்கிட்டவன் நாணிகளாச்சு சிறப்பாக இருக்கும். அதோடு நீ அவன் தான் எதையும் செய்வானே. எப்படி இருக்கு, நான் ஞானிகளாச்சி வந்தால் பருவமழை சிறப்பாக போய் அவர் கேட்டிருக்காரு. பருவமழை சிறப்பாக போய்யும் யாருக்கும் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் கேட்கணும், தினம் தினம் அன்பர்கள் கேட்கணும். ஏதாவது பாதிப்பு வந்தால் முருகா அப்படின்னு சொன்னால் உடந்துருவான், எல்லா ஞானிகளும் வந்துடுவாங்க. பருவமழை ஒழுங்காக பெய்யும், நட எடுக்காது, பினாமிங்கிற பேச்சு இருக்காது, பினாமிங்கிற பேச்சு இருக்காது. ஆனால் பினாமி சொத்து சேர்ந்தவனுக்கும் பிணாயிடும், பினாமி சொத்து சேர்த்தவனுக்கும் பினாவையாக மாறுவான். பினாமி ஏற்காலே சொத்து அவனுக்கு இப்படி பினாவையாக மாறுவான். எல்லாத்துக்கும் சிறப்பான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஞானிகள் ஆட்சியில் பருவமழை சிறப்பாக இருக்கும், எல்லாம் அமைதியாக இருப்பார். எந்த பிரச்சனையும் அவவும் ஒழுங்காக இருக்கும். புளியும் பசுவும் ஒன்றாக ஒரே இடத்துல இருக்கும், புளியும் பசுவும் ஒரே இடத்துல இருக்கும். அவன் பார்த்தா இருப்பான், உங்களை போவாலே பாடுறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.